வெற்றியோ தோல்வியோ பழைய மேனேஜர்ஸ் பழைய பிளேயர்ஸ் கான்ஸ்டன்டா ஃபேன்ஸ் தான். சோ அந்த ஃபேன்ஸ் வந்து 2014 இருந்து இப்போ இருக்கிற அந்த ஜேர்னிய அந்த அப்படி ஞாபகப்படுத்துற மாதிரி அந்த ஞாபகம் சீரீஸ் தான் என்னுடைய கான்ட்ரிபியூஷன். சோ இது வந்து நாலாவது வீடியோ. அண்ட் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கேம் வந்து நம்ம 2019-20 சீசனையே வந்து திருப்பி போட்ட ஒரு கேம். அந்த ஒரு கேம் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் நாட் அ கேம், it was not just a win, it was so many other things. நிறைய விஷயம் இருந்துச்சு அதுல. அதை பத்தி ஒன்னொன்னு பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி முடிஞ்ச வீடியோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஐ எம் வெரி க்ளோஸ் டு 2600 சப்ஸ்கிரைபர்ஸ். சோ பை தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ முடிஞ்ச ஹோப்ஃபுல்லி ஐ கேன் கெட் தட் பை தென். சோ 2019-20 சீசன்ல நடந்த ஹைதராபாத் கேம் பத்தி நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக் ஸ்டோரி. தி சீசன் பிஃபோர் தட் வி ஃபினிஷ் 10th. சீசன் ஸ்டார்ட் ஆகி 4 கேம் ஆச்சு. ஒரு கோல் கூட அடிக்கல, ஒரு வின் கூட இல்ல. I think the one draw நினைக்கிறேன், ஒரே ஒரு draw தான். First Goa away la we lost, then Mumbai home la we drew, அடுத்த கேம் ATK home la தோத்தோம். அப்ப பெங்களூர் away போய் செருப்படி வாங்கினோம். அந்த பெங்களூர் செருப்படியே வந்து நான் வந்து that will forever be my worst defeat. Like வந்து the way we set up, the way we play, the way we got absolutely dominated, அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். And அதுக்கப்புறமா வந்து almost everyone was in agreement that John Gregory had to go on. Like வந்து ஹைதராபாத் எஃப்சி வந்து புது டீம் புது பிளேயர்ஸோட வராங்க. த லைக்ஸ் ஆஃப் மார்சலினியோ, ராபின் சிங், அவங்களெல்லாம் வந்து தே மூவ் தேர். மார்சலினியோ பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வெரி எக்ஸலன்ட் ப்ரூவன் கோல் ஸ்கோரர். ராபின் சிங் வாஸ் ஆல்சோ வெரி குட் பிளேயர். அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு ஹைதராபாத் எஃப்சி வந்தாங்க. தே ஹட் ஸ்கோர் கோல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன் அ கேம் பிஃபோர் வி டிட் அந்த சீ லைக் ஃபர்ஸ்ட் செகண்ட் கேம் ஒன் லாஸ்ட் பட் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கேரளா பிளாஸ்டர்ஸ் ஹோம்ல வந்து ஹைதராபாத்ல 2-1 ஜெயிச்சாங்க. கோல் கீப்பர் வாஸ் விஷால் கெய்த். சோ வந்து அந்த கேமே பார்த்தோம்னா சென்னை ஆக்சுவலி 1-6 or 7-1. ஏன்னா அவ்வளோ சான்சஸ் கிரியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்தோன்னா நம்ம 2-3 கோல் அடிச்சிருக்கணும். ஏன்னா கோமல்ஜித் அவ்வளோ சேவ் பண்ணா, ஒரு கிளியரன்ஸ் ஆஃப் த லைன் தாப்பா அடிச்ச கோல் தாப்பா அடிச்சதுலேருந்து. அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்தா ஹைதராபாத் கூட ஸ்கோர் இன்னொரு பக்கம் தே ப்ராபர்லி தே ஹேட் தேர் பெஸ்ட் சான்ஸ். ஏன்னா வந்து ராபின் சிங் ஒன் ஆன் ஒன் ராபின் சிங் மிஸ் பண்ணா. அண்ட் ஐ திங்க் அதுக்கு முன்னாடி வந்து மார்சலினோ வாஸ் காட் ஆஃப் சைட் ராங்லின்னு. ஏன்னா மார்சலினோ அந்த சைட் அந்த பிளேல ஹி வாஸ் ஆன் சைட் அண்ட் வந்து தப்பா ஆஃப் சைட் கூப்பிட்டாங்க. அண்ட் ஹி வாஸ் 1-on-1. மார்சலினோ 1-on-1 இருந்தா 99% ஹி ஸ்கோரிங். சோ அது ஒரு பக்கம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிரியேட் சான்சஸ் கிரியேட் பண்றோம், ஸ்கோர் பண்ணல. செகண்ட் ஹாஃப் அதே மாதிரி போகுது. தாய் சிங் ஒரு போஸ்ட் அடிக்கிறான், ஐ திங்க் கமல்ஜித் கையில பட்டு போஸ்ட்ல அடிச்சு போகுது. ரஃபர் கிரிவிலாரோ ஒரு ஷார்ட் ஃப்ரம் டிஸ்டன்ஸ் கமல்ஜித் சமசேவு. எலிசாபிய போஸ்ட் அடிக்கிறான், அப்போ இன்னும் 2-3 சான்ஸ் வருது. கிட்டத்தட்ட நம்ம 700 minutes 700 நிமிஷமா நம்ம கோலே அடிக்கல, கோலே அடிக்கல. நாட் ஜஸ்ட் ஓபன் பிளே கோல் மட்டும் இல்ல, 700 மினிட்ஸ் இந்த 4 கேம், இந்த ஒரு கேம் 80 மினிட்ஸ். அண்ட் ஈவன் லாஸ்ட் சீசன் கடைசியில அந்த இந்தியன் சூப்பர் லீக்லயே இந்த 700 மினிட்ஸ்ல சென்னை எஃப்சி கோலே அடிக்கல, நாட் ஈவன் சிங்கிள் கோல்.
அப்புறம் நான் யோசிச்சேன் கடைசியில 89-90 minutes தான் வந்து அவர் திங்கிங் சரி சரி விட இன்னொரு கேம் தான் நல்லா ஆடணும் எப்படியாச்சும் கோல் வருமானு பார்த்தா எட்வின் சென்னி கிராஸ் ஒரு பாக்ஸ் குள்ள ஏதோ ரிக்வெஸ்ட் ஆகுது செம்பரி செஸ் பண்றான் பால் உள்ள கொண்டு வரான் இஸ் ட்ரைங் டு கட் இன்சைட் டு ஷூட் அண்ட் ஒரு ஷாட் அடிக்கிறான் காமல்ஜித் சிங் ஹஸ் நியர் போஸ்ட் ஓபன் அண்ட் நியர் போஸ்ட் உள்ள ஸ்னீக் ஆகுது அண்ட் கோல் எப்படியோ அடிச்சிட்டோம் 89th minute சென்னை ஒன்று ஸ்கோர் பண்ணாங்க ராஜேந்திரே செம்பரி அண்ட் அந்த செலிப்ரேஷனு அந்த சட்டையை தூக்கி போட்டது எல்லாரும் சேர்ந்து ஓடினது தட் ஜஸ்ட் ஷோட் வாட் தட் கோல் மென்ட் டு ஆல் ஆஃப் அஸ் அண்ட் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு நான் வந்து நான் மாஸ்டர்ஸ் பண்ணியிருந்தேன் நியூ ஜெர்சியில் நான் லைப்ரரியில் உட்காந்து பார்த்துருந்தேன் பிகாஸ் எனக்கு வந்து அங்கே எனக்கு 7:30 எனக்கு மார்னிங் ஒரு 8-9 எனக்கு மார்னிங் ஒரு 9:00 இருக்கும் அன்னைக்கு மார்னிங் எனக்கு கிளாஸஸ் இல்லை ஸோ அதனால நான் லைப்ரரியில் உட்காந்து மேட்ச் பார்த்துருந்தேன் லைப்ரரி உங்களுக்கு எதாக்கும் தெரியும் எனக்கு வந்து எவ்வளோ ஒரு சைலண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமே போடக்கூடாது லைப்ரரியிலாம் உட்காந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் செம்பரி கோல் அடிக்கிறா நான் வந்து எப்படி உட்காந்துட்டேன் நான் தட்டுக்கிட்டு தொலைச்சிடாத வெள்ளத்துக்கு போட்டுருவானுங்க அப்படின்னு பிகாஸ் ஐ வாஸ் லிட்டரலி அபவுட் டு லிட்டரலி நான் எந்திரிச்சு எல்லாம் போய் நான் ஃபுல் நீ ஸ்லைட் பண்ணிப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்து இதாயிடுச்சு பட் லைவ் பண்ணிருக்கனால எப்படியோ எல்லாத்தையும் இலக்கி பிடிச்சி கண்ட்ரோல் காம எப்படியோ கண்ட்ரோல் ஆயிட்டேன் சரி 1-0 இது இதுதான் ஃபைனலி கோல் அடிச்சிட்டோம் தான் ஏதாச்சும் ஒரு சீசன் திருப்பம் பார்த்தா ஒரு கார்னர்ல ஹைதராபாத் ஸ்கோர் 95th minute கார்னர் உள்ள வந்து கெல்கவான் எந்திரிக்கனா இட் கோஸ் பாஸ்ட் எவ்ரிவன் அண்ட் ஐம் லைக் ஆல் தட் எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சு அந்த செலிப்ரேஷன் பண்ணது கடைசியில வீணா போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ண அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா ஃபீல் பரவன் ஹைதராபாத் ஒரு கோச்சா அந்த டைட்டில் வந்து அவரோட செலிப்ரேஷனா இருக்கட்டும் ஹைதராபாத் தேஸ் தே காட் சம்மோ மேனேஜ் டு ஃபைண்ட் அன் ஈக்குவலைசர் எப்படியோ வந்து கார்னர் ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் யோசிக்கிற செத்தடம் அவனை லைக் பரவாயில்ல அட்லீஸ்ட் கோல் அடிச்சோம் டிரா பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறப்ப அகேன் இன்னொரு ட்விஸ்ட் ஸ்டாப்பேஜ் டைம் எக்ஸ்ட்ரா வேறாது ஜெர்மன் பிரீத் உள்ள பால போடுறான் பாஸ்கிஸ் ஃபர்ஸ்ட் டைம் செஸ் பண்றான் செம்பரி ஒரே பிளேஸ் 1-2 1-on-1 புச்சி பாஸ் கமல்ஜி 96th minute வின்னரு அந்த மாதிரி 96th minute வின்னர்னாலே வந்து யூ வாண்ட் டு இன்ஜெக்ட் இட் இன் யுவர் வெயின்ஸ் அதோட ஊசியில போட்டு அந்த 100 runs அந்த ஊசியில போட்டு அப்படியே ஃபுல்லா இறக்கிறோம் வச்சுக்கோங்களேன் வேற மாதிரி கிக் அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு கிக் எதுவுமே தராது வேற மாதிரி கிக் 96th minute வினர் அண்ட் வி சம் மேனேஜ் டு வின் த கேம் அது வந்து லைக் அகேன் நான் வந்து எப்படிதான் போட்டி லைக் பேசிக்கலி நான் இப்படிதான் இது லைக் சத்தமே போறாமே பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு மோமெண்ட் அதெல்லாம் லைக் வந்து இதே இதுவே நான் வெளில இருந்தேன்னா நான் வெளில போய் நீஸ்ல எல்லாம் பண்ணிருப்பேன் அந்த குளூர்ல கத்தி வர பண்ணியே ஆபோ நியூஸ்ல எல்லாம் பண்ணிப்பேன் அந்த அளவுக்கு வந்து ஒரு வேற மாதிரி மோமெண்ட்ஸ் அதெல்லாம் அண்ட் வந்து 2-1 96th minute வின்னர் ஆர் ஃபர்ஸ்ட் வின் ஆஃப் த சீசன் ஆர் ஃபர்ஸ்ட் கோல்ஸ் ஆஃப் த சீசன் அண்ட் வந்து அங்கேருந்தே வி நோ எவ்ரி திங் வாட் இஸ் ஹிஸ்டரி 2 games நெக்ஸ்ட் கேம் வி ஸ்கோர் 2 goals அதுக்கப்புறம் ஜான் கேகடி போயிட்டு ஓன் கோயில் வந்தா அப்படி ஓன் கோயில் வந்தோடனே வி ஆல் நோ வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட் இஸ் ஹிஸ்டரி ஃபைனல்ஸ் போனோம் ஃபைனல்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி வி லாஸ்ட் பட் எவ்ரி ஒன் ஹூ சா த ஃபைனல் நோ த சென்னை எஃப்சி ரிசர்வ் சம்திங் அந்த ஃபைனல்ல அன்னைக்கேன்னு பார்த்து அரிந்தாம் பட்டாச்சாரியா வந்து டிசைடட் டு டர்ன் இன்டு பிரைம் மேனுவல் நாயர் அது வந்து நம்ம தலையில் தப்பி மாடி போச்சுன்னு நினைக்கிறேன் பட் வந்து அந்த ஒரு கேம்னால அந்த ஒரு வின்னுனால சீசனே புரட்டி போட்டதுன்னா அது வந்து இதுதான் அண்ட் த பிளேயர்ஸ் தட் வர் தேர் தட் ஹெல்ப் அஸ் கெட் தேர் வால்ஸ்கிஸ் இது கோல்டன் பூட் வின்னரு சாங்டே கடைசி செகண்ட் ஆஃப் த சீசனை வேற லெவலில் பண்ணிட்டான் கிரிவெலாரோ பிரெத் ஆஃப் ஃப்ரெஷர் வேற மாதிரி செம்பரி அச்சு செம்பரி அதோட லாஸ்ட் சீசன் அதுக்கப்புறமா அனௌன்ஸ் ரிட்டைர்மெண்ட் தாப்பா எட்வின் அண்ணன் விஷால் கேத்தோ ஸ்டாரிங் பில்ட் அப் அஸ் எ குட் கோல் கீப்பர் லூசியன் கோ அண்ட் எலிசாபியா காம்பினேஷன் அளவுக்கு நல்லா ஒர்க் ஆனிச்சு ஸோ எவ்ரி திங் ஸ்டார்ட் டு ஒர்க் ஆஃப்டர் தட் கேம் கோல்ஸ் அடிக்க ஆரம்பிச்சோம் அண்ட் வந்து நம்ம கோல் அடிச்சுட்டே இருந்தோம் லைக் வந்து வி டின் கோ பிஹைண்ட் கம் பேக் டு வின் அது ஒரு விஷயம் பட் மேட்சிங் மேட்ச் அதுக்கப்புறமா வந்து அந்த சீசன்ல வந்து கேரளா பிளாஸ்டர் 3 goals அடிச்சோம் கேரளாவேல 6 goals அடிச்சோம் ATKவேல 3 goals அடிச்சோம் ஜம்ஷெட்பூர் ஹோம் 4 goals அடிச்சோம் அதுக்கப்புறம் வேற என்ன கோவா ஹோம்ல தோத்தப்ப கூட வி ஸ்கோர் 3 goals அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்டவே கடைசியில 2 goals அடிச்சோம் சோ வி வர் ஸ்கோரிங் லாட் ஆஃப் கோல்ஸ் இந்த சீசன்ல பட் எல்லாத்துக்கும் வெதர் எதை போட்டுச்சுன்னா அந்த 2-1 ஹைதராபாத் ஒரு ஜெயிச்சர் தான் வெதர் போட்டது அந்த ஹைதராபாத் கேம் தான் அண்ட் அங்கே தான் வந்துச்சு தட் கேம் வந்து எந்த சென்னை ஃபேனும் வில் நெவர் ஃபர்கெட் தட் கேம் வந்து மனசுக்குள்ள இதுவாய் கடக்கும் அந்த கேம் ஏன்னா அங்கிருந்து வந்ததுதான் அந்த ரெவல்யூஷன் அந்த சீசன்ல அந்த ஃபேரி டேல் எண்ணிங் கடைசியில ஜெயிச்சு வந்தோம் தான் வேற மாதிரி ஆயிருக்கும் பட் இட் ஜஸ்ட் வாசன்ட் டு பி அன்பார்ச்சுனேட் வந்து இட் இஸ் வாட் இட் இஸ் பட் வந்து அந்த வின்னு
அந்த மோமெண்ட்ஸ், அந்த செலிப்ரேஷன், அந்த அட்ரினலின் ரஷ், அந்த எது வந்தாலும் வேற லெவல் தான். நம்ம இது மேல, நம்ம இதுக்கு மேல போறதே மேல தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டம்ல இருந்து மேல போயிட்டு, பாட்டம்ல இருந்து எப்படியோ ஃபோர்த் போயிட்டு பிளே ஆஃப் போனது போன கதை தான் எல்லாருக்கும் தெரியும். சோ அதுதான், இதுதான் வந்து இந்த இந்த வாரத்தோட அந்த நாள் ஞாபகம். நான் நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னொரு அந்த நாள் ஞாபகம் வீடியோ போட போறேன். அந்த கேரளா ஒரு 6-3 ஜெயிச்சத, பிகாஸ் கேரளா வர போறோம் கரெக்டா, அது மூலமா வீடியோ போடுறது கரெக்டா இருக்கும். பட் இந்த வாரம் அந்த நாள் ஞாபகம் 4th வீடியோ. ஹோப்ஃபுல்லி நீங்களும் எல்லாரும் சேர்ந்து அந்த ஜேர்னியை வந்து இந்த வீடியோ மூலமா அந்த ஜேர்னியை ரெமினிஸ் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போயிட்டு நீங்க ஸ்டேடியம் இருந்தீங்களாலோ, நீங்க வீட்டுல உட்காந்து பாத்திருந்தாலோ, அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அப்படியே வந்து இந்த சீரீஸ் அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கலாம். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து 6-3 கேரளா ஜெயிச்சது நெக்ஸ்ட் வீக் போறேன் நானு. பட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ட் வந்து உங்க வீக்கெண்ட் நல்லா ஸ்டார்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கெட் மீ க்ளோஸ் அண்ட் ஐ எம் வெரி க்ளோஸ் டு 2600 சப்ஸ்கிரைபர்ஸ். முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸ் கெட் மீ தேர். அண்ட் இன்னொரு வீடியோ அல்லது லைவ்ல சந்திக்கிறேன். அதுபடி நன்றி, வணக்கம், டேக் கேர் அண்ட்